வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, செல்வ வளம் தரும் சில மந்திரங்கள் பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள், மந்திரங்கள், மந்திர பரிகாரங்கள்னு சொல்லலாம். அதாவது சில பரிகாரங்கள் செயல்முறையாக சில செய்ய வேண்டியதற்கும், சில பொருட்களை வச்சு செய்ய வேண்டியதற்கும், சில பரிகாரங்கள் மந்திரங்கள் மூலமாகவே நம்ம அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இந்த பதிவு. சரிங்களா? இந்த பதிவு இந்த மந்திரத்தை சொன்னால் என்ன நடக்கும்னா, நமக்கு இருக்க செல்வ வளம் வந்து அதிகமாகும். செல்வ வளம் இல்லாதவங்களுக்கு உண்டாகும். செல்வ வளத்தை தர்றதுக்கான சில மந்திரங்களை இப்போ நம்ம பார்ப்போம். முதல் மந்திரம் வந்து லக்ஷ்மி கணபதி மந்திரம்னு சொல்லுவாங்க. பின்வரும் இந்த மந்திரத்தை தினமும் அரை மணி நேரம் வீதம் 3 மாதங்கள் வரையிலும் ஜபித்து வந்தால் பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் அடியோடு நீங்கி செல்வ வளம் பெருகும். இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் பூஜை பண்ணும்போது நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த மந்திரத்தை உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம். இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோனில் பார்க்குறவங்க, லேப்டாப்பு இல்லை கம்ப்யூட்டரில் பார்க்குறவங்க அதை எழுதி வச்சுக்கிட்டாச்சு. உங்களுக்கு தேவைப்படும் போது, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போது உங்களுக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க உங்களுக்கு செல்வம் வரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கூடும். ஆனால் இதுவும் 3 மாதம் வரை இதை நீங்கள் சொல்ல வேண்டும். சரிங்களா? அடுத்தது இது வந்து கணபதி மந்திரம். இந்த மந்திரத்தை நான் ஒரு தடவை சொல்லியும் காமிச்சிடுறேன். சதுர்புஜம் பாசதரம் கணேசம் ததாங்குச தந்தியுக்தம் திரிநேத்திரம் லம்போதரம் சர்ப்பகேமோபவிதம் கஜகர்ணம் ரமயாசிஷ்ட பார்ஸ்வ பத்மமாலா அலங்கிருத விபும் சாந்தம் சுரகண சேவிதம் லக்ஷ்மி கணபதிம் பாதபத்மம் பஜேகம். இது வந்து லக்ஷ்மி கணபதி மந்திரம். அடுத்தது செல்வம்பலம் பெறுகிறதுக்கு லக்ஷ்மி மந்திரம்னு ஒன்று தனியாக இருக்குது. அதாவது மனித வாழ்க்கையின் முக்கிய தேவையே பணம் தான். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்ற திருவள்ளுவரே ஆல்ரெடி நம்ம தெளிவில் ஒரு குரலில் சொல்லியிருப்பார். நமது கடின உழைப்பு ஏற்றவாறு செல்வ வளத்தை நம்ம பெருக்கிக் கொள்ள சில மந்திரங்கள் உதவுது. நல்ல உழைப்பு இருந்தோம் செல்வம் சேரவில்லைன்னு சில பேர் புண்ணு குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மந்திரங்கள் சிறப்பான பலனை தரும். எந்த வகையான முயற்சியும் எந்த வேலையுமே செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் காசு வருமானு கேட்டால் வராதுங்க. நம்ம நம் முயற்சியை கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அப்படி போடும்போது இந்த மந்திரங்கள் நமக்காக சப்போர்ட் பண்ணி வேலை செய்யும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை காலை 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உள்ள பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான விஷயம், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். மந்திரம் என்னென்னு பார்ப்போம். ஓம் யாதேவி சர்வபூதேஷ லக்ஷ்மி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்ய 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 நமோ நம. அவ்வளோதாங்க. இந்த சின்ன மந்திரத்தை தினமும் உங்களால் காலையில் ஒரு 54 தடவை 108 தடவை உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ பார்த்தோ படித்தோ வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு செல்வ வளம் சேர்கிறதுக்கு ஒரு பூஜை முறையும் இருக்குது. அந்த பூஜை முறையை இப்போ நம்ம தெளிவாக சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பூஜை முறையை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நாள் கிடைக்கும், நீங்கள் நான் சொல்கிற நாள் அடிக்க பண்ணுங்கள். மிகவும் மிகவும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த பூஜை. இதை பண்ணி முடிச்சதுக்குனா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல சுபாக்ஷம் ஏற்படும், நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே ஒரு பாசிட்டிவ் உணர்றதை உணர முடியும். பூஜை முறை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையில் குளித்து தூய ஆடை அணிந்து மஞ்சள் நிற விரிப்பில் கிழக்கு முகமாக நம்ம அமர்ந்துக்கணும். அருகில் மஞ்சள் புள்ளியார் பிடிச்சு வச்சு வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தை பொட்டிட்டு மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். நெய்வேத்தியமாக கற்கண்டு பால் அல்லது பால் பாயசம் படைக்கணும். வெற்றிலைப்பாக்கு ஏலக்காய் தேங்காய் பழம் ஊதுபத்தி ஆகியவற்றில் ஒன்றத்தை நம்ம பித்தளை தட்டில் வச்சு தீபாராதனை செஞ்சு பூஜையை தொடங்கணும். இந்த பூஜைக்கு குத்து விளக்கு ரொம்பவும் உகந்தது. பசு நெய்யில் மட்டுமே விளக்க ஏற்றணும். இந்த மந்திரத்தை இப்போ நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அந்த மந்திரத்தை 108 முறை தினமும் தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். அல்லது ஒரு மண்டலம் 48 நாட்கள் ஜபம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் லட்சுமி படம் வைக்க தேவையில்லை. அகல் விளக்கேற்றி மந்திரஜமும் மட்டும் செஞ்சாவே போதுமானது. இதை மட்டும் நீங்கள் கடைபிடிங்க,
உங்களுக்கு இந்த மாற்றம் அப்படி ஒரு அபிவிருத்தியான மாற்றம் நிச்சயம் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த பூஜையை தான் லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய பணக்காரங்க வீட்டில், நிறைய கோடீஸ்வரர்கள் வீட்டிலலாம் இந்த பூஜை வந்து ரகசியமாக நடந்துகிட்டு தான் இருக்கும். இதில் அவங்களுக்குள்ளே இந்த பூஜைமான பூஜைகளை அவங்க வெளியில் சொல்கிறது கிடையாது. எந்த முகமாக வைக்கணும், எப்படி இந்த பூஜை பண்ணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் வேறு ஒரு செல்வ வளம் ஆகர்ஷணமாக்குறதுக்கான ஒரு சிறப்பு ரகசியத்தை பற்றி அடுத்த பதிவில் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஆல்ரெடி சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அடுத்த வீடியோஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது அவங்க பலனடைஞ்சு அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆனால் அது நமக்கும் அந்த நல்ல கர்மா வந்து நமக்கு சேரும், நமக்கும் நல்லது நடக்கும். இந்த கர்மாக்காக நம்ம இதை செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு திருப்பி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் வேறொரு இதில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாயா.